பாஸ் வீட்டில் முதல் நாளில் முழுக்க முழுக்க ஜீப்பு முத்து வச்சு தான் ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஓடுது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவர் மேலே தான் இருக்குது அவருக்கு பக்கத்தில் என்ன நடக்குதோ அதுதான் தான் இன்னைக்கு கண்டென்ட்டு இன்றைக்கி லக்ஸரி பட்ஜெட் ஒன்று சொல்லியிருந்தாங்க பஸ்ஸர் அடிக்கும்போது வீட்டினுடைய எந்த மூலையிலிருந்தும் குப்பைகளாக கொட்டும் நீங்கள் அதை யார் போய் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு வந்து இரநூறு பாயிண்ட்டு அப்போ குப்பை கொட்டுறது நின்றும் குப்பையை வந்து நீங்கள் யார் வேணாலும் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்படிதான் ஜிபி முத்து என்ன பண்ணுறாரு சாப்பிட்டுட்டு நல்லா அசந்து தூங்குறாரு அதுக்கு பிக் பிக்பாஸ் என்ன பண்ணுவார் ஒரு நாயை விட்டு குலைக்க விடுவாங்கள்ல அது குலைச்ச உடனே பதறி அடித்து எந்திரிச்சு ஓடுறாரு பார்க்குறாரு எந்த பக்கத்தில் இருந்து நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட கேட்குறாரு நாய் மாதிரியே குடைக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்பாவித்தனமாக ஒரு வெகுளித்தனமாக நேச்சுரலாகவே இருக்கார் வீட்டுக்கு வெளியே எப்படி இருந்தாரோ அது மாதிரி இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்கார் இந்த லக்ஸரி பட்ஷர்ட் வந்து தனித்தனியாக விளாண்டு இந்த ஸ்கோர் பண்ணணும் அதை பொறுத்து தான் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லை அடுத்து மழை பெஞ்சப்போ எவ்வளோ குழந்தைத்தனமாக ஆடினார் தெரியுமா அந்த வீட்டில் இருக்க மிச்சம் பத்தொம்போது பேரும் பாட்டு பாடிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தாங்க இவர் மட்டும்தான் நல்லா சிரிச்சுக்கிட்டு அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இப்படி ஒரு கோமலைத்தனமான ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது யார் ஜெயிப்பா மக்களோட ஆதரவு யாருக்கு கிடைக்கும்னு நமக்கே தெரியாது வழக்கம் போல் கிச்சன் வேலைக்கு வெசல் வாஷிங்கு பாத்ரூம் கிளீனிங்கு அப்புறம் வீடை துடைக்கிறது இதுக்கு வந்து நாலு டீம் பிரிச்சிட்டாங்க ஒவ்வொரு டீம்லேயும் சிறப்பாக செயல்படுற ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க இன்றைய நாள் வந்து ஜாலியாக ஜிபி முத்துவோட ஈஸியாக போயிடுச்சு ஸோ நாளை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் சிஷியே